பெரியாழ்வார் அருளிச் செய்த திருப்பல்லாண்டு என்னும் பிரபந்தம் 12 பாடல்கள் கொண்டது. அதன் பொருளைத்தான் பார்க்க போகிறோம். இப்பதான் நாம் ஆழ்வார்களுடைய அருளமுதத்தை பருகத் தொடங்குகிறோம். சில நாட்கள் பெரிய பாடல்களாக இருந்தால் ஒரு பாடலுக்கு பொருள் சொல்லுகிறேன். எளிமையாக சுருக்கமான பொருளுள்ள பாடல்களாக இருந்தால் 2 பாட்டு 3 பாட்டு கூட ஒரே நாளில் நம்ம பார்த்துடலாம். எப்பப்படி இறைவனுடைய அருள் இருக்கிறதோ, ஆழ்வார்களுடைய ஆசி உள்ளதோ, அதன்படிக்கு அனுபவித்து கொண்டு போவோம். இப்ப நாம பார்க்க வேண்டியது திருப்பல்லாண்டின் தனியன் ஸ்லோகங்கள். இதுல ஒன்று வடமொழி ஸ்லோகம், மற்றவை தமிழில் உள்ள பாடல்கள். ஏற்கனவே சொன்னபடிக்கு தனியன்னு சொன்னால் அது அந்த அருளிச் செயலிலிருந்து விலகி இருக்கும். பாடிய ஆழ்வாருடைய பெருமை, பாடலின் கருத்து ஆகியவற்றை தான் இது சொல்லும். இப்ப திருப்பல்லாண்டனுடைய தனியன், முதல் தனியன் ஸ்ரீமன் நாதமுனிகள் அருளி செய்தது. குருமுகம் அனதீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆதாது காமஹா சுவசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷான் த்விஜகுல திலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமி. அழகான ஸ்லோகம் இது. மதுரையிலே நடந்த கதையும் விவரிக்கிற ஸ்லோகம். குருமுகம் அனதீத்திய, பெரியாழ்வார் புஷ்ப கைங்கரியம் பண்ணி வந்தார். அவர் தன் குருவினிடத்திலே போய் இது இத்தனை பொருளையும் கற்று மதுரையில் பேசுறதுக்கு வரல. கண்ணனே கூட சாந்தீபனிங்கிற குருவினிடத்திலே பாடம் பயின்றான். ராமனும் வசிஷ்டாச்சாரிய இடத்தில் குருகுல வாசம் பண்ணார். அதை போல இப்ப இவர் பேச வந்து எல்லா வித்வான்களையும் ஜெயிச்சிருக்காரே, அதுக்கு எந்த குருவனிடத்தில் போய் நிறைய படிச்சாரானால்? அப்படி இல்லை, அவர் படித்ததை காட்டிலும் தொண்டு புரிவதில் தான் ஆர்வத்தோடு இருந்தார். சில பேருக்கு படிச்சுட்டே இருக்கணும்னு ஆசை இருக்கும், மேலே 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 படிப்போம். அவன் அப்படியே படிச்சுன்னு போயிட்டு இருந்தா படித்ததை எப்ப பண்ண? கற்க கொஞ்சமாக கற்றாலும் நிற்க அதற்கு தக. நாம் கற்றபடிக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். கற்றுக்கொண்டே வந்தால் எப்படி பிரத்தியாருக்கு நன்மை ஏற்படும்? நாம் கற்றதை நிறைய பேருக்கு சொன்னால் அது பகவானுக்கு ரொம்ப பிடிக்கிறது. கண்ணன் கீதையில் கடைசியாக என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாம் சொன்னேன் அர்ஜுனா, ஆனால் இப்போ சொல்கிறேன் கேள், இந்த பகவத்கீதையை யார் யார் போய் எடுத்தெடுத்து சொல்கிறாரோ, மக்களிடத்தில் போய் பிரச்சாரம் பண்ணுறா பாருங்க, கீதனுடைய கருத்தை சொல்றாளே, அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறார் கண்ணன். அப்படின்னா நாம பேசணும்னு அர்த்தம். சனாதன தர்மத்தின் அடிப்படை கோட்பாடுகளை ஆந்தனையும் நாம எடுத்து சொல்ல வேண்டும். அப்பதான் தர்மம் காக்கப்படும், சாந்தி நிலவும், எல்லா விடத்திலும் பக்தி பெருக்கெடுத்து ஓடும். ஆக நாம செய்ய வேண்டும். தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும், நீங்க இப்ப பல பேர் தெரிஞ்சுக்கிறீள், உங்களுக்கு தெரிஞ்சதை மற்ற பேரிடத்துல சொல்லணும் இல்லையோ? ஆனா நானே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு மேல மேல படிச்சுட்டு இருந்தால் பிஹெச்டி வரைக்கும் படிக்கலாம், போஸ்ட் டாக்டரேட்டு கூட பண்ணிவிடலாம், இன்னும் இன்னும் ரிசர்ச்சும் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த ரிசர்ச் மக்களுக்கு உபயோகப்படணும் இல்லையோ? அவர்களுக்கு பயன்பட்டாத்தானே. நாமா உட்கார்ந்து உட்கார்ந்து படிக்கிறதுனால என்ன இருக்கு? இப்போ அதைத்தான் பெரியாழ்வார் புரிஞ்சு விட்டார். அதனால் பூ தொடுத்து மாலை தொடுத்து தொண்டு புரிவதற்கு வந்தார். இந்த கைங்கரியம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சதான். புண்டரீகருங்கிற மகரிஷி அந்த கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார். ஏன், இப்போ மாலாக்காரர் கண்ணன் வாழ்ந்த காலத்தில் மதுரா நகரத்தில் மாலாக்காரன் ஒருத்தர் வீடு பூக்கட்டி தொடுத்து இருக்கிறவர், அது ரொம்ப பிடிக்குமா அவரை கண்ணனுக்கு. அவர்கிட்ட போய் இருக்கிற 4 புஷ்பத்தை தொடுத்து ஒரு மாலையை போட்டு வந்திருக்கார். அப்படின்னா இந்த கைங்கிரத்தில் எவ்வளவு ஆசை இருக்கணும். திருவேங்கடமுடையானை தரிசிக்க போகிறோம், திருப்பதி சீனிவாச பெருமான். அங்க என்ன போடுறா அட்டவணையில? தோமால சேவே, தோமால சேவே. அதுக்கு டிக்கெட் வாங்கி நம்ம போலையா? இப்போ ஆராதனம்னு அந்த ஊரில் போட மாட்டா, தோமால சேவான்னு தான் போடுவா. தோமாலைனால் தோல் மாலை, தொங்குகின்ற மாலை. பெருமாள் தினமும் அங்கே குளிக்கிறதே கிடையாது, நித்தியப்படிலாம் திருமஞ்சனம் இல்லை. வாரத்துக்கு ஒரே நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் திருமஞ்சனம், மற்ற எல்லா நாளும் புஷ்பத்தை மட்டும் மாத்தின்றே இருப்பார். கார்த்தால ஒரு தரம் தோமால சேவை, சாயங்காலம் ஒரு தரம் தோமால சேவை. அந்த புஷ்பத்தை குடலையோட பெரிய பூக்கூடையோட இன்னைக்கு எழுந்துருளி இருக்கிற ஜீயர் சுவாமிகள் அவர்கள் தான் எழுந்துருளை பண்ணிட்டு போய் பெருமானிடத்துல சமர்ப்பிப்பா. அதுக்குத்தான் நாம போய் இருந்து சேவிச்சுட்டு வரோம். அப்ப என்ன, சீனிவாச பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது எது? புஷ்ப அலங்காரம். எந்த கோவிலுக்கு போனாலும்
பூலங்கி சேவைன்னு சொல்லுவாள் இல்லையோ, திருமேனி முழுக்க அப்படியே புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணி கொண்டிருப்பார். இதெல்லாம் கேட்கறச்சு என்ன தோன்றது, நாமும் ஒரு ரெண்டு புஷ்பத்தை எடுத்து பெருமாள் திருவடியில் போடணும் சுவாமி, அது நடந்து தின்னா நம்ம கையும் நல்லதாகும், தலையும் நல்லதாகும், ரெண்டு நாமத்தை சொன்னா நாக்கு நல்லதாகும். நம்மாழ்வார் பாடுறார், மாலை நன்னி தொழுதெழுமினோ வினகட, காலை மாலை கமல மலரிட்டு நீர், திருக்கண்ணபுரம் சபரிப்பெருமாள். யாருக்கு பூ நன்னா இருக்கும், தலைமுடி நன்னா இருக்கிறவாளுக்கு தானே பூச்சூடினா நல்லா இருக்கும், அதனால தான் சௌரி வச்சிருந்துக்கிற பெருமாள் அவர். திருக்கண்ணபுரம் சபரிப்பெருமாள் அவனுக்கு கார்த்தாலே சாயங்காலம் ரெண்டு வேளையும் தாமர மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கிறார். அப்ப பாருங்க, படிச்சு மட்டும் பிரயோஜனம் இல்லையே, அர்ச்சனை பண்ணணுமே, புஷ்பத்தை தொடுத்துனுபே பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டுமே. ஆங்காங்கு நந்தவனம் இருக்கு, கோயில்கள் எல்லாம் நந்தவனத்துக்கு இடம் இருக்கு, ஆனா ஒத்திர நீங்க ரொம்ப பாக்குறதே இல்லை. நந்தவனம் பராமரிக்கப்படணும், திருக்குளம் பராமரிக்கப்பட வேண்டும், அதிலிருந்து வருகிற பூக்களை தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டோம், பிடிக்க முடியாதவரை அவ்வளவு சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷப்பட்டுட்டா நாம் அத்தனை பேரும் ஓஹோன்னு இருக்க போறோம். இந்த உண்மை பெரியாழ்வாருக்கு தெரிஞ்சுதான் தோட்டம் அமைத்தார். அந்த தோட்டத்திலேயே துளசி செடிக்கு பக்கத்துல தான் அவருக்கு பெண்ணே பிறந்தாள், ஆண்டாள் கோதை நாச்சியார் பெரியாழ்வாருக்கு திருக்குமாரத்தி. அவ கடைச்சதே துளசி காணனோத்பவா, துளசி செடிக்கு பக்கத்துல தான் கிட்டி இருக்கிறாள். எவ்வளவு ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு பாருங்க. அதனாலதான் சொல்றார், குருமுகம் அனதீத்திய பிராக வேதான் அசேஷான், இவர் தொண்டு புரிந்து வந்தவர். அவர் கையில நிறைய துரட்டி பிடிச்சு சின்ன சின்ன அருவாளை பிடிச்சு அப்படி களபறிக்கணும் இல்லையோ, அதை பண்ணி பழக்கமானவர். அதுதான் பட்டு 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 காய்ச்சி போயிருக்குமா. பெரியாழ்வார் பெருமாள்கிட்ட கேட்கிறார், இதெல்லாம் குரட்டு துரட்டிய பிடிச்சு கை காய்ச்சி போனது, நான் என்ன பெரிய வித்வானா நாக்கால போய் பேசுறதுக்கு, கவலைப்படாதே போய் பேசு அப்படின்னு பெருமாள் சொல்லவே தான் வந்தால் பிராகவேதான் அசேஷான், அந்த பெரிய வித்வான்களுடைய சபை, பண்டிதர்களுடைய சபை அங்கு வந்து இனி மிச்சமில்லாமல் வேத வாக்கியங்களை எடுத்து உரைத்தார். வேதத்திலேருந்து இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இங்க பற்றணும், இப்படி தியானம் பண்ணணும் என்றெல்லாம் அவர்களுக்கு புரிய வைக்கிறாராம். பிராக வேதான் அசேஷான், ஒரு மிச்சமில்லாமல் அனைத்தையும் எடுத்து சொல்லி, நரபதி பரிக்ளிப்தம் சுல்கமாதாது காமஹ. நரபதி பாண்டிய மன்னவன் வல்லபதேவன், பரிக்ளிப்தம் அவனால் நன்கு வைக்கப்பட்ட சுல்கம் பொற்கிழி, ஆதாது காமஹ அது தானே மெதுவா இறங்கி வரணும், இவர்கிட்ட அடையணும் இல்லையோ, அதை எடுப்பதற்கு விருப்பம் உள்ளவராய். நமக்கு உடனே குறுகுறுன்னு கேள்வி வரும், சாமி அந்த பொற்கிழி எடுத்து பெரியாழ்வார் என்ன பண்ணார், பொண்ணு கல்யாணம் பண்ணாரோ, வீடு கட்டிருப்பாரோ, ரெண்டுமே இல்லை அவருக்கு. வீடும் தாராளமா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலே வீடு, பெண்ண பெருமாளே வந்து கல்யாணம் பண்ணி போயிட்டார். திருவரங்கத்து ரங்கநாதனே கல்யாணம் பண்ணதுனாலே அவருக்கு ஒன்னும் பெண்ணு கல்யாண செலவும் இல்லை இப்போ. அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலுக்கு அனைத்து தங்கத்தையும் செலவழிச்சார். கோவில் மதில் கட்டுறது, விமானம் கட்டுறது, தேர் கட்டுறது, இத போல தொண்டிலேயே செலவழிச்சுட்டார். சுல்கம் ஆதாது காமஹா ஸ்வசுரம், இவர்தான் மாமனார், பெருமாளுக்கே மாமனார், ரங்கநாதனுக்கே மாமனார்ங்கிற பெருமையோ இல்லையோ. கல்யாணத்தின் போது மாப்பிள்ள மாமனாரை சேவிக்கணும், மாமனார் மாப்பிளையை சேவிக்கணும். கொஞ்சம் ரெண்டு பேரும் சொணங்குவா, மாமனார் ரொம்ப பெரிய மனுஷனா இருப்பார், நன்னா மாப்பிள்ளை சேவிச்சிருவோம். சில இடத்துல மாப்பிள்ளை வெறியரா இருப்பார், மாமனார் சேவிச்சிருவார். கொஞ்சம் ஒண்ணுக்கு ஒண்ணு சுமார்னு வச்சுங்க, என்ன இவரை போய் சேவிக்க வேண்டியிருக்கேன்னுட்டு. இப்ப அந்த குறை இங்க இருக்கா பாருங்க, மாப்பிள்ள ரங்கநாத பெருமாள் பெரியாழ்வாருக்கு சேவிக்க கசக்கிறதா, மாமனார் பெரியாழ்வார் பெருமாள் ரங்கநாதனுக்கு சேவிக்க கசக்கிறதா, மாப்பிளையும் ஓஹோன்னு இருக்கார், மாமனார் அதை விட பெருமையோடு இருக்கார். ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷான், ரங்கநாத பெருமாளுக்கே நேரே மாமனார். இந்த பெருமை எத்தனை பேர் கிடைக்கும், தேவர்களால் தொழப்படும் ரங்கநாத பெருமான் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாக்ஷாத் திஜகுல திலகந்தம், அந்தனர் மரபில் பிறந்தவர், அவர்களிலே தலைவர், தம் விஷ்ணு சித்தம் நமாமி, அந்த விஷ்ணுவையே சித்தத்திலே கொண்ட பெரியாழ்வார், அவரை வணங்குகிறேன். முதல் ஸ்லோகம் முடிந்தது, நாதமுனிகள் பாடினது. அடுத்தது ரொம்ப ஆச்சரியமான தமிழ் பாடல்கள் இரண்டு, அதிலே சாதிக்கிறார் பாண்டிய பட்டர் பாடியவை. அவர் சொல்றார், மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம், முன்னால் கிழியறுத்தான் என் உரைத்தோம், கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம். நெஞ்சமே வந்து தன்னுடைய நெஞ்ச துணை கூட்டிக்கிறார், நெஞ்சு நமக்கு உதவுறதுக்கு வந்துடுத்து எதவனா சாதிச்சுடலாம். பக்தி வரணும்னாலும் நெஞ்சு வேணும், உபன்யாசம் கேட்கணும்னாலும் நெஞ்சு வேணும், க்ஷேத்ராட்டனம் போனோம், புண்ணிய திவ்யதேசத்துக்கு யாத்திரை போனோம், கங்கையில நீராடணும், பத்ரிகாசிரமம் போனோம், நெஞ்சு உழைக்கணும். நமக்கு அது ஏதோ மூட்டி வலிக்கிறாப்புல இருக்கே, முதுகு வலிக்கிறாப்புல இருக்கேன்னு கொஞ்சம் நெஞ்சு உள்ள ஏதான்னு சொல்லித்து ஒங்கி நகர மாட்டோம், பேசாது படுத்துக்கலாம்னு விடுவோம். அதனாலதான் நெஞ்ச கூட்டிக்கிறார் இவர். இப்போ மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர்
என்று ஒரு கால் சொன்னார். சிவலிபுத்தூர்னு ஒரு தடவை சொன்னா போருமே. வில்லி கண்டன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஊர், தட மதுள் சூழ் பொன்னால் வேயப்பட்ட மதுள் சூழ்ந்திருக்கிற ஊர் வில்லிபுத்தூர் என் ஒருகால் சொன்னார். கடற்கமலம் சூடினோம், அது சொன்னவருடைய திருவடியை நம் தலையால் சூடுகிறோம். முன்னாள் கிழி அறுத்தான் என் நுரைத்தோம், அன்றைக்கு இவர்தான் பெரியாழ்வார் பொற்கிழி அறுத்தார் பெற்றார் அனைவருக்கும் பெருமாளை பத்தி ஸ்தாபிச்சு கொடுத்தார் அப்படின்னு சொன்னதுனாலேயே கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம். இனிமே தாழ்ந்த கதிக்கு போக மாட்டோம். கீழ்மையினில் சேருதல், தவறான மார்க்கத்தில் நடத்தல், தாழ்ந்த கதியில் போகுதல், போக மாட்டோம். கீழ்மையினில் சேரும் வழி அறுத்தோம். நெஞ்சமே வந்து நீ எப்ப என்னோட கூடிட்டியோ நெஞ்சமே, நல்ல நல்லை உன்னை பெற்றால் என் செய்யும், இனிமே எதுதான் நம்மளால சாதிக்கிறதுக்கு முடியாது என்பது இரண்டாவது பாடல் முற்றிற்று. அடுத்தது மூன்றாவது போஷரத்தில் சாதிக்கிறார். பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. நமக்குரே பற்று எது தெரியுமோ, பெரியாழ்வாருடைய திருவடிகள் தான் பற்று. அப்படி என்ன அவர் பண்ணியிருக்கார்? பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று பாண்டியன் கொண்டாட, யானை பேர்ல பெரியாழ்வார் பவனி வந்துட்டு இருக்கார். அப்ப பாண்டிய மன்னவன் கீழேந்து கொண்டாடுறான், பட்டர்பிரான் வந்தார், விஷ்ணு சித்தர் வந்தார், பெரியாழ்வார் வந்தார், வேதத்தை ஓதியவர் வந்தார், திருமாலை நிலைநாட்டி கொடுத்தவர் வந்தார், பட்டர்களுக்கெல்லாம் சந்தேகத்தை போக்கினவர் வந்தார். பராக் பராக் பராக்னு சொல்லிட்டு போவாளோ இல்லையோ, அதை போல அவன் சொல்றான், பட்டர்பிரான் வந்தான் என்று பாண்டியன் கொண்டாட, பாண்டிய மன்னவன் கொண்டாட ஈண்டிய சங்கம் எடுத்தூத, அருகிலே இருக்கிறவர்கள்லாம் சங்கத்தை ஊதரா, சங்கம் ஊதினால் வெற்றி சின்னமொல்லியோ, இதோ சதஸ் முடிந்து விட்டது, பொற்கிழி தானே தாழ்ந்து விட்டது, யார் பரதெய்வம்னு நிலைநாட்டப்பட்டு விட்டது. கிழியே சொன்னேனே, இந்த உற்சவத்தை மதுரா நகரத்தில் இப்பவும் ரொம்ப நன்னா நடக்கிறா. தென் மதுரை, நம்ம மதுரை, நம்ம தமிழகத்தில் இருக்கிற மதுரை ஊர், ரொம்ப ஆச்சரியமான ஊர், சிலப்பதிகாரத்தாலே பெயர் பெற்ற ஊர், தமிழே வளர்த்து கொடுத்த ஊர். வடக்கே மதுரை கண்ணன் பிறந்ததுனால ஏற்றம், இப்ப தெற்கே மதுரை திருப்பல்லாண்டு பிறந்ததுனால ஏற்றம். கண்ணனுக்கு என்னதான பெரியாழ்வார் இருந்தார், அவர் தான் இந்த சன்னதியில வந்தார். பெருமானிடத்தே அனைவரும் வேண்டி நிற்க இவர் தலைமையில பவனி வந்து இருக்கார். கருட வாகனத்துல பெருமாள் வந்து சேவை சாதிச்சிட்டார். ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி, எங்கெங்க என்னென்ன அர்த்தங்கள் வேதத்திலேருந்து எடுத்து சொல்லணுமோ அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லி விரைந்து கிழி அறுத்தான். கிழி பொற்கிழி, இவர் அந்த பொற்கிழிக்கு ஆசைப்படலைப்போ, இவர் சொல்ல 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 பொற்கிழி தானே தாழ்ந்தது. விரைந்து கிழி அறுத்தான் பெரியாழ்வார் அவருடைய பாதங்கள், அந்த பெரியாழ்வாருடைய திருவடி தாமர்கள் யாமுடைய பற்று. நமக்கு எப்போதும் பற்றாக இருக்கும், நமக்கு அதுதான் சொத்தாக இருக்கும். யாமுடைய பற்று பற்றற்ற நம்முடைய பற்று, இது ஒன்றை தவிர நமக்கு வேற பற்று கொம்பு கிடையாது. நமக்கு வேற ஏதான வழி இருக்கா? அப்படியே கர்மயோகிகளா, ஞான யோகிகளா, பக்தியில ரொம்ப சிறந்தவாளா? இல்லையே. அப்ப ஒரே வழி என்ன? இப்போ ஒரு பரம பக்தன் பின்னாடி ஒதுங்கினுட்டோம், அவர் காலை கெட்டியா பிடிச்சுனுட்டோம்னா எளிதில் பரமான் ஏற்றுக்கொள்கிறார். நம்ம எல்லாம் எத்த தின்னா பித்தன் தெளிவோம்னு தேடிட்டு இருக்கமோ இல்லையோ, அதை வழி சொல்றா பாருங்க. பெரியாழ்வார் திருவடிகளை கெட்டியா பற்றுங்கோ, தானே அது ஒரே பற்றாக இருந்து நம்ம பாபங்களையெல்லாம் போக்கி பக்தியை விளைத்து பெருமானிடத்திலே சேர்த்து வைக்கும். இத்தோடே திருப்பல்லாண்டு தனியன்களும் முற்று பெற்றன. இனி நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது முதல் பாடல் பல்லாண்டு பல்லாண்டு பாசரத்துக்கு அர்த்தம் பார்க்க வேண்டும். புத்தகத்தோடு தயாராக இருக்க வேண்டுகிறேன்.